இரண்டு நாள் பயணமாக நாளை போலந்து புறப்படுகிறார் பிரதமர் மோடி. 45 ஆண்டுகளில் போலந்து செல்லும் முதல் பிரதமர் என்று வெளியுறவு அமைச்சகம் தகவல். ரஷ்யாவுடன் 2 ஆண்டுகளாக போர் நீடித்து வரும் நிலையில் 23ஆம் தேதி உக்ரைன் செல்கிறார் பிரதமர் மோடி. பேச்சுவார்த்தையின் போது போரை முடிவுக்கு கொண்டுவர முயற்சிகளை மேற்கொள்வார் என தகவல். மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள மருத்துவமனைகளின் பாதுகாப்பை 25% அதிகரிக்க உத்தரவு. பிரதமர் மோடிக்கு 70 மருத்துவர்கள் கடிதம் எழுதியதை அடுத்து மத்திய சுகாதார அமைச்சகம் நடவடிக்கை. ஜம்மு காஷ்மீரில் இன்று காலை அடுத்தடுத்து 2 முறை நிலநடுக்கம். பாரமுல்லா மாவட்டத்தில் கட்டடங்கள் குலுங்கியதால் வீதிகளில் தஞ்சமடைந்த மக்கள். தமிழக ரயில்வே திட்டங்களுக்கு போதிய நிதி ஒதுக்குவதை உறுதி செய்யுமாறு ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம். புதிய வழித்தட திட்டங்களுக்கான ஒதுக்கீட்டில் 674 கோடி ரூபாய் அளவிற்கு குறைத்ததால் முக்கிய திட்டங்களின் செயல்பாட்டில் பாதிப்பு ஏற்படும் என்றும் கருத்து. முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு தமிழக ரயில்வே திட்டப் பணிகளுக்காக 6362 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக அஸ்வினி வைஷ்ணவ் பதில். நிலம் கையகப்படுத்தும் பணிகளை துரிதப்படுத்துமாறு முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு வலியுறுத்தல். கருணாநிதி நினைவு நாணய வெளியீட்டு விழாவை நடத்தியது திமுக அல்ல, மத்திய அரசு நடத்திய விழா என முதலமைச்சர் கருத்து. மறைந்த தலைவர்கள் அண்ணா, எம்ஜிஆர் ஆகியோரின் நினைவு நாணயங்களிலும் இந்தி மொழி இடம்பெற்றுள்ளதாகவும் விளக்கம். இந்த நிகழ்ச்சி திமுக நடத்தல, அந்த நிகழ்ச்சியை நடத்தினது ஒன்றிய அரசு. அது ஒன்றிய அரசினுடைய நிகழ்ச்சி. மறைந்த எம்ஜிஆர் அவர்களுக்கு நாணயம் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதேபோல நம்முடைய பேரறிஞர் பெருந்தகை அறிஞர் அண்ணா அவர்களுக்கு நாணயம் வழங்கப்பட்டிருக்கிறது. அதை எடுத்து பாருங்க, எல்லா தலைவர்களுக்குமே நாணயம் வெளியிடுகிற போது ஒன்றிய அரசு இந்தியில் தான் எழுதி அப்புறம் ஆங்கிலத்தில் எழுத்துக்கள் அமைஞ்சிருக்கும். கருணாநிதி நினைவு நாணய வெளியீட்டு விழாவை நடத்தியது மாநில அரசுதான். விழாவை மத்திய அரசு நடத்தியதாக முதலமைச்சர் கூறியதற்கு மத்திய இணையமைச்சர் இயல்முருகன் மறுப்பு. தமிழ்நாடு அரசாங்கம் தலைமைச் செயலாளர் நன்றி உரை சொன்னார். தலைமைச் செயலாளர் ஸ்டேஜில் இருந்தார். பப்ளிக் துறையினுடைய செயலாளர் இந்த நிகழ்ச்சியை ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. இதில் தமிழ்நாட்டு அரசாங்கத்தினுடைய விளம்பரம் பேப்பர்ல எல்லாம் டிவியில எல்லாம் கொடுத்த விளம்பரம் தமிழ்நாடு அரசாங்கம் தானே கொடுத்துருக்காங்க. ஒரு தமிழ்நாட்டு அரசாங்கத்தினுடைய நிகழ்ச்சியில் எங்களுடைய மத்திய அமைச்சரை வந்து கலந்து கொண்டு சென்று இருக்கிறார். ₹100 நாணயம் வெளியிட்ட நிகழ்ச்சி கலைஞர் 100 லட்சணையுடன் தமிழக அரசு நடத்திய விழா என இபிஎஸ் கருத்து. நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்காமல் தமது தந்தை நாணய வெளியீட்டு விழாவுக்கு பாஜக தலைவர்களை வருந்தி வருந்தி அழைத்திருப்பதாக விமர்சனம். எம்ஜிஆர் 100 ஆண்டு நாணய விழாவின் போது மத்திய அரசு தம்மை மதிக்கவில்லை என்று முதலமைச்சர் கூறியதற்கு இபிஎஸ் மறுப்பு. மத்தியில் பதவி சுகம் அனுபவிக்க காங்கிரஸ் கட்சியை தற்போது மறந்தவர் ஸ்டாலின் என்றும் விமர்சனம். திமுகவும் பாஜகவும் ஒரே மேடையில் இருந்ததை இபிஎஸ் அரசியல் கலந்து பேசுவது வேதனையாக உள்ளதாக அண்ணாமலை கருத்து. தமிழகத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கட்சித் தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதை அரசியல் கலந்து பேசுவது வேதனைக்குரியது. அரசியல் நாகரீகம் என்ன என்பதை முழுமையாக உணர்ந்திருக்கக்கூடிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி என்பதை எல்லோருக்குமே நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். இரண்டாவது, ராஜ்நாத் சிங்கின் விருப்பத்தின்படியே கருணாநிதியின் நினைவிடத்திற்கு சென்றதாகவும் விளக்கம். பிரதமர் விரும்புகின்றார்கள், ராஜ்நாத் சிங் ஐயா விரும்புகிறாங்க, கலைஞர் கருணாநிதி ஐயாவுடைய மெமோரியலுக்கு போகணும்னு பார்க்கறாங்க, அவருக்கு முழுமையாக மரியாதை செலுத்த வேண்டும் என்று மத்திய அரசு முடிவு செய்த பிறகு பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் முழு ஒத்துழைப்பை கொடுப்பது எங்களுடைய கடமை, இந்த கட்சியினுடைய அடிப்படை டிசிப்ளின். இதிலையும் நாங்கள் அரசியல் கலக்கவில்லை.
மாற்று சித்தாந்தங்கள் உள்ளே வரவும் வெளியே போகவும் தமிழக பாஜக ஜன்னலை திறந்து வைத்துள்ளதாக அண்ணாமலை கருத்து. ஜன்னலை எல்லாம் திறந்துட்டு நாங்கள் நின்றுட்டு இருக்கோம். பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் ஒரு ஒரு ஜன்னல்லிருந்து ஒரு சித்தாந்தம் வருது காற்றாக, இன்னொரு ஜன்னல்லிருந்து ஒரு சித்தாந்தம் காற்றாக வருது. அந்த காற்று எங்களை தள்ளப்போவது கிடையாது. எங்களுடைய காலில் நாங்கள் அப்படியே தான் நிற்போம். அந்த காற்று வருது, காற்று போகுது. அதற்காக நான் ஜன்னலே திறக்க மாட்டேன். எடப்பாடி என்ன பழனிசாமி என்ன சொல்கிற மாதிரி ஜன்னலை பூட்டிட்டீங்கன்னா அந்த காற்று வீட்டை தூக்கிட்டு போயிடும். அதனால் ஜன்னலை திறந்துட்டுருக்கோம். மாட்டு சித்தாந்த காற்று உள்ளே வரட்டும், வெளியே போகட்டும். அதற்காக நாங்கள் நிற்கக்கூடிய எங்களுடைய கால் சாயவில்லை, அப்படியே தான் இருக்கும். பாரத அன்னையினுடைய பாதத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். ஆளுநருக்கும் முதலமைச்சருக்கும் சமரசம் செய்வது தனது வேலை கிடையாது என்றும் பேட்டி. யாரையெல்லாம் ஆளுநர் கூட்டிருந்தாங்கன்னு ஒரு நிமிஷம் கிளாரிஃபை பண்ணார்னா இந்த தேநீர் பாட்டியின் மீது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கே மரியாதை வந்திருக்கும். அதனால் இது என்னுடைய வேலை இல்லை. ஆளுநருக்கும் முதலமைச்சருக்கும் சமரசம் செய்வது என் வேலை கிடையாது. ஆளுநர் அழைக்கின்றார், முதலமைச்சர் வருவது அவருடைய கடமை, வராது அவருடைய எண்ணம். அவர் வர்றாரு, அவங்களுக்கு விட்டது. பிரேமலதாவை அவரது வீட்டில் சந்தித்தார் விஜய். கோட் படத்தில் விஜயகாந்த் ஏஐ மூலம் தோன்றுவதற்கு அனுமதி அளித்ததற்காக பிரேமலதாவிடம் விஜய் நன்றி தெரிவித்ததாக தகவல். எம்பிபிஎஸ், பிடிஎஸ் உள்ளிட்ட மருத்துவ படிப்புகளுக்கான கலந்தாய்வு நாளை தொடங்குகிறது. கடந்த ஆண்டை விட 150 மாணவர்களுக்கு கூடுதலிடம் கிடைத்துள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல். செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த ஜாமீன் மனு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணை. நீதிபதி எழுப்பிய சில கேள்விகளுக்கு சொலிசிட்டர் ஜெனரல் இன்று பதிலளிப்பார் என எதிர்பார்ப்பு. கிருஷ்ணகிரி அருகே போலி என்சிசி முகாமில் பள்ளி மாணவி பாலியல் கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் மேலும் 3 பேர் கைது. நாம் தமிழர் முன்னாள் நிர்வாகி சிவராமனுக்கு ஆதரவாக செயல்பட்டதாக கூறப்படும் 3 மீதும் பாய்ந்தது போக்சோ வழக்கு. உடுமலை அருகே உள்ள பஞ்சலிங்க அருவியில் கடும் வெள்ளப்பெருக்கு. அமனலிங்கேஸ்வரர் கோயிலையும் வெள்ளம் சூழ்ந்ததால் பூஜைகள் நிறுத்தப்பட்டு பக்தர்களுக்கு அனுமதி மறுப்பு. திருவண்ணாமலையில் ஆவணி மாத பௌர்ணமி கிரிவலத்தை முன்னிட்டு குவிந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் அண்ணாமலையாரை தரிசித்த பின் விடிய விடிய கிரிவலம் சென்றனர்.